தொடர்பால் உரையை செம்மைப்படுத்துவது. நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் தலைப்பு கஜல். கஜல் என்றால் என்ன? கஜல் என்று தமிழிலே சொல்கின்றோம். இதனுடைய சரியான உச்சரிப்பு கசல் என்று சொல்வதாகும். கசல் என்றால் என்ன? கசல் என்றால், மிகவும் எளிமையான பதிலாக சொல்வதென்றால், குறிப்பிட்ட இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு எழுதப்பட்ட கவிதை. அத்தனையே நம்முடைய தமிழிலே வெண்பா, குரட்பா, விருத்தம், அகவல், புது கவிதை என்று பல வகை பாக்கள் இருப்பதை போலவே உருதுவில் கஜல், ஷேர், நதும், கசீதா, ஆசாதி ஷாயிரி என்று பல வகை பாக்கள் இருக்கின்றன. அத்தனை பாக்களில் ஒரு வகையான பா கஜல், அதாவது கசல். இது ஏன் அத்தனை நுட்பமாக எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு பாவாக இருக்கின்றது என்பதுதான் இன்றைய தொழில்நுட்ப விளக்கம். கஜல் என்றால் என்ன? விளக்கம் தேவை. ஒருவரி பதில் எதற்குமே சரியான பதில் அல்ல, விளக்கம் தேவை. கஜலுக்கான இலக்கணங்கள் சிறிது நீளமானவை. இரண்டு இரண்டு அடிகளாக அவை அமைந்திருக்க வேண்டும். இரண்டு இரண்டு அடிகளாக மட்டும். ஒவ்வொரு கண்ணிலும் பொருள் முற்று, ஒவ்வொரு கண்ணிலும் பொருள் முடிந்து விட வேண்டும். அனைத்து அடிகளும் அளவுக்கு இருக்க வேண்டும், இயல்பாக இருக்க வேண்டும். துவக்க இரண்டடி, இறுதி இரண்டடி, இரண்டும் தேவைப்படும். இப்படியாக சொல்லி ஒருவாறாக முடித்து விடலாம் கஜலின் இலக்கணத்தை. ஆனால் அவற்றை விளக்கமாக பார்ப்போம். நேரடியான உருதுவை ஓரளவுக்கு விளங்கிக் கொள்வோருக்காக ஜிந்தகி ஜீனே கே லியே, ஷேகு ஐ அம் ரைட், ஜிந்தகி ஜீனே கே லியே அர்மான், அர்மான் ஜரூரி ஹை, ஹர் குஷி பானே கே லியே இம்தஹான் ஜரூரி ஹை, இதுதான் அதனுடைய அளவாக கொள்ளப்படுகின்றது, அளவு என்று சொல்லப்படுகின்றது. விளக்கமாக பார்ப்போம். இரண்டு அடிகள், இரண்டு இரண்டு அடிகள், ஒவ்வொரு கண்ணிலும் பொருள்முற்று, அனைத்து அடிகளும் அளவத்து, இயைபு, துவக்க இரண்டடி, இறுதி இரண்டடி, ஈற்றடி என்றும் கொள்ளலாம். இவற்றை விளக்கமாக பார்ப்போம். இரண்டு இரண்டு அடிகள், ஒவ்வொரு கண்ணிலும் பொருள்முற்று, இரண்டு அடிகள் கொண்ட பாக்களின் தொகுப்பாக அந்த கஜல் அமைந்திருக்க வேண்டும். கசல் அமைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு இரண்டு அடியும் தனித்தும் இருக்க வேண்டும். அனைத்தையும் ஒன்றாக எழுதினால் ஒரு தலைப்பின் கீழ் பொருந்தியும் வர வேண்டும். இது பார்ப்பதற்கு என்னவோ மிகவும் மிகப்பெரிய குழப்பமான ஒரு விஷயமாக தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. திருக்குறள் இருக்கிறது அல்லவா, அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதி உருவன் முதற்று உலகு முதல் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வரை 10 குறள்களும் ஒரே தலைப்பில் அதிகாரத்தில் அதனுடைய பொருள் பொருந்தி வருகின்றது. ஆனால் அதிலிருந்து ஒரே ஒரு குறளை தனியாக எடுத்தாலும் கூட தனக்குவமை இல்லாதான் தாழ் செய்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது என்று தனியாகவும் அதே பொருள் புரிகின்றது. அதாவது இந்த குறிப்பிட்ட கண்ணிக்கு அதனுடைய முன் பின் இருக்கக்கூடிய